Yeah.
அன்னை மீனாட்சி உருவத்தில் அமைந்திருக்கின்ற எனதவை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்திற்கு காவல் பணியை தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்வி கண் ஊட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்தி கீதம் பாடிக்க வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிவெருக்கி இப்படித்தான் அமைக்கும் என்று சொல்லி அருமையான முறையில் ஒளிவெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஆமா அவன் சிரிச்ச முகத்தோடு இருக்கேன். நீ என்ன வாய்ப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி சிரிச்சுக்க. நயினார் வேட்டையை சேர்ந்த ஆதிசூர்யா ஒளிவெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு பந்தலமைத்த அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்தை ஓயமாக அடித்துக் கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய நோட்டீஸ் எடுத்துக்கிறேன். நாடகம் பார்க்க வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு சொல்லணும்ல. பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது கூடத்துப்பட்டி கிராமத்தில் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது பிரார்த்தனை நாடகமாக கூடத்துப்பட்டி திரு வானா கண்ணன் காணா இருளாயி குடும்பத்தார்கள் சார்பாக அன்பு வானா கண்ணன் காணா இருளாயி அவர் குடும்பத்தார்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் முக்காடு ஓட்டுறவங்கலாம் முக்காடு எடுக்கத்த முக்காடு ஓட்டுனா ஆமா தலையில பொடுகா வந்திருக்கு எல்லாம் முக்காடு ஓட்டு சிரிச்ச முகத்தோட இருங்க. வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர துடி போவர்களுக்கும் குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை பெற ஏன் கொண்டு போவோம் நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே தண்ணியை போட்டு வந்தா நாடகம் கொம்பா போயிடும். வீட்டை விட்டு புறப்பட்டு வரலயே பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும் யாரு கொண்டாட்டிய அவங்க கொண்டாட்டியத்தேன் கெல்மட்டை மாத்திட்டு வேற வேற கொண்டாட்சி எல்லாம் ஏத்திட்டு போறாங்க. கொண்டாட்சி விட்டு எப்படி கேட்கற கூடத்தப்பட்டு நாடகமாமா என்ன நாடகம் வள்ளி நிறுவனமா யாரு முருகன் யாரு வள்ளி யாரு நாரதரு யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கா யாரு ஆதரவு யாருக்கு அஞ்சா
அந்த வேலையில பாக்கல. உன்னை போய் பைக்ல போய் ஏத்திட்டு வரணும். 1.5 கிலோமீட்டர்ல அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்ட. என்ன வயல்சேரிக்கு உள்ள பெருமை அப்படி இருக்கட்டும். அப்படி கேட்டு வந்தா நானும் பாக்க வர்றான்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே ஒரு மாதிரியா சுணக்கத்தோட வர்றது. எப்படி? ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல தண்ணி வேற. எதுக்கு இதெல்லாம்? வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டோம். அது வேற இருக்கியா? நாக்குட்டி எந்த ஊர்ல நாடகம் வச்சு இந்த சின்ன பிள்ளை வலிக்கு இருந்தா திங்கிறதுக்கு தின்னுட்டு அந்த பாட்டல தண்ணியை வச்சு தலப்பு தலப்புன்னு அடிச்சுட்டு எந்திரா மாவட்டம் விட்ட எந்திரா அடிச்சுட்டு கொண்டாட்டிட்டு கேக்குறது. ஏண்டி இல்லாயி என்ன முக்காயி, நம்ம கூடத்தை பட்டியல நாடகமா நடக்குது? வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எலவட்டங்களுக்கு எல்லாம் அந்த டான்ஸ் கார பிள்ளை யோகலட்சுமி, அடே அப்பா சூப்பர் பிள்ளையா, தண்ணி பழ மாதிரி அன்னை தர்மா அண்ணன் போட்டுக்கு, இவனுக்கு இதை போட்டா தாண்டா சரியா வருட்டு. அந்த பிள்ளை வரத்தொட்டிக்கு எலவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி, இந்த பிள்ளை வந்துட்டு போனோன்னு இந்த கை ரெண்டு கொஞ்சம் ஏன் அங்க போகுது? அங்கதான் வெது வந்துட்டு இருக்கு, சூடு குடிச்ச இடம். அந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு, ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல 2:30 மணிக்கு மேல நே சிங்கத்துறனே, இந்த மடியில உள்ள பிள்ளை எல்லாம் தலகாணி மாதிரியே தெரியும். அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழை பூவா சுருண்டு தூங்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி, நடிகர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் சொக்கநாதிருப்பு மாநகரண்டு எடுத்த பி ஆர் ஆதிநாராயணன் அவர்கள், ஆமாம் மேடையில் அண்ணே தர்மாண்ணே சொன்னது மாதிரி மேடையில் போத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்ளேயே எல்லாத்துக்கும் துண்டை கொடுத்துருப்பார். ஆதிநாராயணன் குடும்பத்தார்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும், தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அன்பு அண்ணன் நமது இந்த நாடகத்தை பிரார்த்தனாக நாடகமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு குடும்பத்தார்கள் சார்பிலும், எனது உயிரிலும் மேலான அன்பு அண்ணன் எனது மூத்த கலைஞர் தர்மாண்ணன் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா எல்லாத்துக்கும் பதிட்டாரு. உங்களோட விருப்பத்துக்கு இணங்க நம்மளுக்கு அவண்டி இன்றைக்கு இராணுவத்தில் இருந்து 40 பேர் தானே, 40 குடும்பங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 40 இராணுவ வீரர்கள் குடும்பத்தை 44 பேர் குடும்பத்தை இழந்த அன்பு 44 குடும்பத்திற்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும், இங்கே வந்திருக்கின்ற இசைக்கலைஞர் சார்பிலும், நடிகர் சார்பிலும், உங்களால் இயன்றளவும் எங்களால் இயன்றளவும் 1 நிமிடம் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நன்றி நன்றி, உங்களால இயன்ற அளவு உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, ஆகையினாலே இந்த நாடகத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கும், ஆகையினாலே எப்படி இந்த நாடகத்தை நடத்தும் தெரியுமா, காலம் கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் உலகம், வாட்ஸ்அப் உலகம், ஆமா யூடியூப், ஆமா இங்க நடக்கிற நாடகத்தை அங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ணன். சவுதி அரேபியா பூரா அரபு கண்டி சூரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிற காலத்திலேயே இந்த நாடகக்கலை மட்டும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள I'm gonna make it.
இப்ப எப்படி இருக்கா? தலையில தண்ணி கூடவே எடுக்கல. வீடு வீட்டுக்கு 3500 ரூபாய்க்கு ஒரு வண்டி செஞ்சுறேன். செஞ்சு நொங்கு வண்டி மாதிரி ஏழு குடத்தை வச்சு அந்த சிண்டக்ஸ்ல குடிச்சு குடிச்சு அந்த தண்ணிய தொட்டிய அப்படியே என்னைக்கு நீ 3500 ரூபாய்க்கு வண்டி செஞ்சு நொங்கு வண்டியில தண்ணி எடுத்தையோ தூக்கிட்டு போனோம்னா திருப்போணத்துல செச்சர்ல வச்சு தள்ளிடுறாங்க. ஆமா அதே மாதிரி உலகம் எப்படி போயிருக்காங்க. அன்னைக்கு உள்ள உழைப்பு இல்லையில அன்னைக்கு என்ன ஆடுச்சு? உழைவி ஆடுச்சு. இன்னைக்கு உழைவி ஆடுதா? குழவிய பெல்ட் போட்டு கட்டிட்டேன். இன்னைக்கு உள்ள கிரைன் வித்து கிடக்கு. ஒருவில மீன் எடுத்து அம்மியில அரைச்சா கூடத்தை பட்டியே மணக்கு. எக்ஸசைஸ் வேற. ஆமா கைக்கு சொல்றக்கு இடுப்புக்கு. இன்னைக்கு யார் அரைக்கிறேன்? கரண்ட் இல்லடா, சக்தி இல்லையா? அப்ப மிக்சில போட்டு அரைக்கிறாங்க. இன்னைக்கு யார் அரைக்கிறேன்? பூரா பொடி, கடுகு ஏட்டா கடுகு பொடி, ஆச்சி மசாலா, மிளகு ஏட்டா மிளகு பொடி, ஆச்சி மசாலா பொடி. ஆமா என் பொண்டாட்டி இன்னைக்கு குழம்பு வச்சிருக்கா, மூக்கு பொடியை போட்டு குழம்பு. தும்மிக்கிட்டேவா வர்றது? இப்படி இருக்கு உலகம். அதனாலதான் சொல்றேன், அன்னைக்கு உள்ள பெருசு எப்படி இருந்தா தெரியுமா? காலையில அதே மாதிரி பொன்னமராவதி ஆறுமுகத்தை பார்த்தே இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. என்ன சங்கவேலப்பா பார்த்தே இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. ரவிகாந்தன பார்த்தே இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. அசோகன் பார்த்தே இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. சரி, இளையராஜா அண்ணன பார்த்தே இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. சரி, இன்னைக்கு என் பேரை பப்பனா நடிச்சாலும் நாடக கலை யாராலும் அழிக்க முடியாது. ஏண்டா, ஆசை இல்லாத மனுஷன் உலகத்துல யாரும் கிடையாது. கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருக்கு இருக்கா? யாரும் இல்ல. என்ன 5000 கோடி பணம் இருக்கட்ட, அவனுதான் ரொம்ப கவலை இருக்கும். ஆமா, உறக்கமே வராது. ஒரு ஆமா உழைச்சா தானே சுகர் பிரஷர் தாவிருச்சு. ஊமச்சோள ரோட்ல பாருங்க, இப்படி நடந்து வருவேன். அந்த தண்டி வயிறு இனிப்ப திங்க முடியாது. 5000 கோடி வந்து என்ன செய்ய? எல்லாரும் இந்த கவலையை மறந்து இந்த நாடகத்துல என்னை நகைச்சுவை நடிகராக போட்டிருக்கா, உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும்னு சொல்லிக் கொண்டு கூடத்தப்பட்டி கிராமத்தில் நமது ரெட்டியா மடத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு நமது கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிக்கு பிரார்த்தனையாக கூடத்தப்பட்டி திரு வானா கண்ணன் கானா எருளாயி குடும்பத்தார்கள் சார்பாக நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக நடத்தும் நாடகமாக அனைவரும் காண வருகிற என வரவேற்கும். நமது மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடத்துப்பட்டி நமது ரெட்டிய மடம் முன்பாக அமைந்துள்ள
சிங்கார கலைவரங்கில் பழையூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும், நமது மேலராங்கியம் குரூப் கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலையும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணி என்னும் புராண நாடகம் உங்கள் முன் அதிவிமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கப்பட்ட நடிகை சிகாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், பிராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பு தம்பி நமது ஆரைகுடி மாநகரத்த எம் கே வல்லரசு அவர்கள் இவர்களிடையில் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பிறக்கிறார். பாடும் மைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோயிலவாணி, இசைக்குவில் வள்ளி என்றால் மேடையில் முறையோடு இப்படித்தான் பேச வேண்டும், முறையோடு இப்படித்தான் பாட வேண்டும், முறையோடு இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த நமது ஆர் எஸ் தேன்மொழி அவர்கள் இவர்களிடையில் வள்ளி நாயியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டு, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் காந்தி விரும்போது அன்பு, நேரு விரும்போது ரோஜா, பாரதி விரும்போது பாடல், நடிகர் உலகமே விரும்போது உங்கள் அபிமான நட்சத்திரம் மதுரை கண்டெடுத்த அன்பு அண்ணன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவர்களிடையில் நாலவராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேடக்கூடிய அர்மோனிய சக்கரவர்த்தி, அர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரும் ஆகிய நமது சாயவனுடைய அருகாமையில் உள்ள காவல்துறையில் பணிபுரிந்து எந்த துறையா இருந்தாலும் இசைக்கு மயங்காத யாருமே கிடையாது, காவல்துறையில் பணிபுரிந்து எங்களை எல்லாம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எஸ் கீரன் சென்ற வி எம் சாமி அவர்கள் இவர்களில் அருமையும் அன்பின்பார். அன்பார்ந்த பெற்றோர்களை பிள்ளையை பெற்கிறோம் வளர்க்கிறோம், அது நம்ம மட்டும் தான் ஏர்வாக்கு வழிய கடைசியில் அதுவா அவர்களிடமிருந்து நம்ம ஒன்றும் ஏர்வாக்க முடியாது. இப்போ உள்ள காலங்களில் ஒரு மிருக விளக்கோட ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறோம், அவங்ககிட்ட என்ன பண்றது ஏர்க்க ஆகக்கூடாது, கடைசியிலிருந்து நம்மளுக்கு காசு வேணும், காசுதான் முக்கியமா இருக்கு.
பாட்டுக்கெல்லாம் கைதட்டணும். முதல்ல குடிக்காதன்னு பாட்டு பாடினாரு, இப்ப வந்து அவன் அவன் தலையெழுத்து. பிரம்மா யாருக்கு என்ன எழுதிருக்கானா அதான் உண்மையிலே அதான். இன்னொரு வரி வந்துச்சு நடுவுல, ஒரு வரி சின்ன பிள்ளைய அண்ணன் தம்பி பாசமெல்லாம் அஞ்சு வயசு வருதா, அப்புறம் அக்கா தங்கை நேசமெல்லாம் சம்மந்தம் பண்ண வருதா, சம்மந்தம் பண்ணிட்டா உறவு. அப்ப எதுக்கு அரிச்சந்திரன் நாடகத்துல வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அப்ப காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? அந்த காலம் யுகத்துல, அந்த காலம் இல்ல இந்த காலம் தான். இந்த காலம் ஒண்ணு செய்யுமா, பணம் செய்யுமா? பணம் தான் நிக்கும், பணம் நிக்கு. செய்கிறது யாரு? மண்ணுதான் செய்கி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். அந்த பணம் வருமா? பணத்தை போட்டு எரிப்பானா? சாகும்போது பணம் வேணுமா? பணம் அவை எழுவேன், மாத்த விரிச்ச பணத்தை எழுவாங்க. அந்த செத்த குணத்துக்கு பணம் போகுமா? அவன் சம்பாரிச்சவன் எங்க இருக்கிறேன்? சுடுகாட்டுலதான் இருக்கேன். பணம் செய்யாதுங்க, மண்ணுதான் செய்கி. இன்னைக்கு இருக்கிற உலகம் ஆமா, காரணம் என்ன? 30 ரூபா கொடுத்தா ஆஹா கட்டிங்க சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. அது செய்யுமா? காசு இன்னைக்கு செய்யும், கடைசி வர போறது யாரு? அந்த மண்ணுதான். அந்த மண்ணையும் இன்னைக்கு விளைநிலம் ஆக்கிட்டாங்க, அது காசு ஆயிடுச்சு. அந்த காசுதான் காசு ஆயிடுச்சு. அந்த காசானது எந்த நிலத்துல? அந்த கல்ல ஊன்றாங்க, நிலத்துல தானே ஊன்றாங்க. அப்ப மண்ணு தானே செய்யும். அதுக்குதான் ரஜினிகாந்த் சொன்னாரு, என்னைக்குமே உலகத்துல மண்ணுதான் செய்யும், மனுஷன் செய்ய முடியாது. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு பூரா வெளிக்கு இருந்துறேன், வெளிக்கு இருந்துட்டு அந்த கல்லுல எழுதி போயிடுறேன், எனக்கு 5 சென்ட் 6 சென்ட். உலகத்துல நம்ம செய்ய முடியாது. செத்துக்கிட்டே கிடந்தேன், இழுத்துக்கிட்டே கிடந்தேன். எங்க ஊர்ல ஒரு ஆளு 96 வயசு கிழமை அதை பார்க்கணும். எதை தாண்ட பார்க்க போற? மண்ணை கரைச்சு ஊத்துறாங்க, குடிச்சிட்டு உசுறு போச்சா போகல. பணத்தை கரைச்சு ஊத்துறாங்க, பணத்தை குடிச்சிட்டு அதை பார்க்கணும். சம்பாரிச்சோம், எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கேன், 3 பொம்பளை பிள்ளை.